ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சித்து சமையல். ஸோ இன்றைக்கி நம்ம சித்து சமையலில் நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் கொக்கரக்கோ அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெஷலான ரெசிபிஸ் இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதுவும் ரீசனபிளான ப்ரைஸில் நிறைய வெரைட்டிஸ் இங்கே இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் எல்லா ரெசிபிஸுமே என்னால் ட்ரை பண்ண முடியாது. பட் இருந்தாலும் ஒரு சில ஸ்பெஷல் ரெசிபிஸை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கிறதுக்காகவே இன்றைக்கி நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிரியாணி வெறும் 99 ருபீஸ்க்கு அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டோடனே கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்துடணும்னு சொல்லிட்டு உள்ளே நுழைஞ்சிட்டேன். ஸோ வாங்க, இங்கே என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் கிடைக்குது, எல்லாத்தோட ப்ரைஸ் எப்படி இருக்குது, வேல்யூபிளாக இருக்குதா இல்லைனா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதா கம்மியாக இருக்குதா, ஸோ இது எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணோம்னா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற டைம் வந்துருச்சு. இவ்வளோ நேரம் நான் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த நேரத்துக்காக தான். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் வாங்கியிருக்கேன். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து மலேசியன் லாபா சொன்னாங்க, இது பேர் மலேசியாவோட ஃபேவரட்டான ஒரு ரெசிபி சொன்னாங்க இது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாழை இலை தம் பரோட்டா. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்க செய்யும்போது நீங்கள் பார்த்தீங்கல்ல எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, ஸோ நான் அது ஒன்று வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிரியாணி, அன்லிமிட்டட் பிரியாணி, அதுவும் சாதாரண பிரியாணி கிடையாது, அன்லிமிட்டட் பிரியாணி. என் ஹஸ்பண்ட் நான் எத்தனையோ வாட்டி சொன்னேன், நான் அன்லிமிட்டட் பிரியாணி தான் மத்தியான டைம் கூப்பிட்டு போங்கன்னு. அவர் உஷாராக நைட் டைம் கூப்பிட்டுறேன், எதுக்குன்னா அப்போ தான் நான் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவேன் அதனால். ஸோ அன்லிமிட்டட் பிரியாணி கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பீஸ், அதுவும் முக்கியமாக வாவ் பிரியாணினாலே எல்லாருக்கும் ஸ்பெஷல். அதுவும் இந்த லெக் பீஸ்னு ஒன்று கிடச்சிச்சின்னா ஐயோ, ஏதோ தங்க புதையிலே கிடச்ச மாதிரி ஒரு பொக்கிஷம் அது. ஸோ எனக்கு லெக் பீஸோடு கிடச்சிருக்கு. முக்கியமாக இந்த அரிசி பார்த்திங்கன்னா சீரக சம்பா அரிசியில் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக எல்லா கடையிலுமே பார்த்திங்கன்னா பாஸ்மதி அரிசியில் தான் பிரியாணி பண்ணுவாங்க, பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சீரக சம்பா அரிசியில் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கும்போதே எப்படா எடுத்து சாப்பிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ ஃபஸ்ட்டு நான் எதை ட்ரை பண்ணுறதே தெரியல, எனக்கு மூணுமே பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபீஸாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் வந்து ஃபஸ்ட்டு எதை சாப்பிட்றது. ஸோ முதல்
முதல்ல வந்து மலேசியாலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம தமிழ்நாடெல்லாம் கொஞ்சம் அப்படியே சைடில் வச்சுட்டு முதல்ல மலேசியாலேருந்து ஆரம்பிக்கலாம். ஏன்னா மலேசியாவுக்கு தான் போக முடியல, அட்லீஸ்ட் மலேசியா லாபாவது சாப்பிட்லாம். ஸோ பார்க்கவே நல்லா பீஸா கட் பண்ணி வச்ச மாதிரி அண்ணா சூப்பராக கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வா, பார்க்கவே நல்லா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இது உள்ளே பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் போட்டாங்கன்னா, செய்யும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, முட்டை போட்டாங்க, மிளகாத்தூள் போட்டாங்க, அதுக்கப்புறம் ரெண்டு பரோட்டாவை சேர்த்து ஒரே இதாட்டு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்று சாப்பிட்டாலே போதும், நம்ம வயிறு ஃபுல்லாகிடும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா பரோட்டா வந்து மேலே வந்து இந்த அளவுக்கு ரொம்ப வேகலாம் வைக்க மாட்டாங்கல்ல, பட் இது ரெண்டு பரோட்டா அண்ட் உள்ளே வந்து எக் ஃபில்லிங்லாம் பண்ணியிருக்காங்க, அது கூட சிக்கன் எல்லாமே ஃபில் பண்ணனால இவங்க நல்லா வேக வச்சுருந்தாங்க. ஸோ அதோடய ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அப்படியே தெரியுது, நல்லா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் மாதிரி ரொம்ப சூப்பராக தெரியுது அது சாப்பிடும்போதே. செம்மையாக இருக்குது. இங்கே அதுக்குள்ளே ஒருத்தர் லெக் பீஸ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ மலேசியன் லாபா சூப்பராக இருக்குது. வித்தியாசமான டேஸ்ட், நான் இது வரைக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டதில்லை. ஸோ வித்தியாசமாக ஒரு ஃபீல் தெரியுது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வாழை இலை தம் பரோட்டா. இதை செய்யும் போதே பார்க்கும்போது எப்படா சாப்பிடுவோமோன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை இப்போ ஓப்பன் பண்ணி தான் முதல்ல இந்த கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுட்டு வாவ் கிஷ் கிஷ் கிஷ்கியா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்க்கும்போது எப்படா சாப்பிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி நான் கூறுது. பிகாஸ் வாழையிலெல்லாம் எந்த ஃபுட்டு வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா வாழையில உள்ள பரோட்டா வச்சு சிக்கன் குழம்பு ஊற்றி அந்த சிக்கன் மசாலாவே ஒரு பயங்கரமாக பண்ணாங்க, காரசாரமாக. அதுவும் ஃபயர் வேற சும்மா தீ பொறி பறந்துச்சு. ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணி இதுக்கு மேலே ஊற்றி வாழையிலையை போட்டு கவர் பண்ணி அதுக்கப்புறமா இதை ரோஸ்ட் பண்ணி பா ரொம்ப ஒர்க் பண்ணாங்க. ஸோ அதை பார்க்கும்போதே எப்படா சாப்பிடுவோமோ அப்படிங்கிற மாதிரி தோன்ற ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். பரோட்டா லெவர்ஸ்க்கெலாம் இப்போ வாய் ஊறப்போகுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் நல்லா அந்த குழம்போடு அப்படியே இப்போ செம்மையாக இருக்குது. ஸோ சாப்பிட்டு பார்க்கலாம். வா, அது எடுக்கும்போதே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக வருதுண்ணே. இந்த குழம்புல ஊற வச்சு நம்ம பரோட்டா சாப்பிட்றதுல இருக்க டேஸ்டே தண்ணி பா பாருங்க. ஜான் வேறு பக்கத்துலேருந்து பார்த்துட்டே இருக்கான், அவனுக்கு ஒரு வாய் ஊட்டி பார்க்கலாம். நல்லாக்கா. ஸோ செம்மையாக இருக்குங்க உண்மையாக. இது உள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தை பொய் சொல்லாது. இந்த சிக்கன் பீஸ் வேறு இதில் பாருங்களேன், சிக்கன் பீஸ் வேறு போட்டிருக்காங்க. அது நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு ஐயோ சான்ஸே இல்லை. வேணுமா? எனக்கு முன்னாடி அவன் தான் சாப்பிட்ணுன்ட்டு அவன் கேட்குறான் இது வேணும்னு. ஆனால் ரொம்ப சூடாக இருக்குது குழந்தை கொடுக்குறதுக்கு. ஸோ இப்போ இதை நான் ட்ரை பண்ண போகிறேன், சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் என்ன கேட்டால் இன்னும் கொஞ்சம் காரம் போட்டுருந்தா இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும், வேறு லெவலில். காரம் வந்து நல்லா மைல்டாக கரெக்டாக இருக்குது, ரொம்ப வந்து காரமாக அந்த மாதிரிலாம் இல்லை, மைல்டாக இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் காரம் போட்டுருந்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பர்சனலாக. ஸோ இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், இது ஓப்பன் பண்ணால் உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் அதை காட்டாமல் விட்டேன். வா, அவங்க பாருங்கள் ரெண்டு பரோட்டா உள்ளேருந்து ஆவி பறக்குது அப்படியே. வா, உள்ள சிக்கன் பீசஸ் எல்லாம் அப்படியே இருக்குது. நல்ல ஒரு கிரேவி. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் பீசஸ், கருவேப்பிலை, கருவேப்பிலோட ஃப்ளேவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது சாப்பிடும்போதே. ஸோ நல்லா பெரிய பீஸாக எடுத்து சாப்பிடலாமா? கருவேப்பிலோடய சேர்த்து சாப்பிடலாம், ஏன்னா கருவேப்பிலை வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம சாப்பிடும்போது அதை தூக்கி எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவோம். பட் அந்த கருவேப்பிலை வந்து ரொம்ப நல்லது. ஸோ நான் இப்போ கருவேப்பிலோடய சேர்த்து சாப்பிட போகிறேன். செம்மையாக இருக்குதுங்க, வேறு லெவல். நிச்சயமாக உங்கள் லைஃப் டைமில் ஒரு வாட்டியாவது இது ட்ரை பண்ணி ஆகணுங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 90 ருபீஸ் தான். வாழை இலை தம் பரோட்டா செம்மையாக இருக்குது, வேறு லெவலில். அந்த சிக்கன் பீஸஸோடு அந்த பரோட்டா சாப்பிடும்போது அதில் இருக்க டேஸ்ட்டே ஒரு தனி டேஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பிரியாணிக்கு மூவ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பிரியாணி மை ஃபேவரட் பிரியாணியில் பாதி இந்த லெக் பீஸில் ஒரு எலி வந்து கடிச்சு வச்சுட்டு போயிருக்குது, நம்ம ஜான்கிற எலி. ஸோ நம்ம இப்போ வந்து சீரக சம்பா பிரியாணி சாப்பிட போகிறோம். என் லைஃப்லேயே நான் வந்து இப்போ தான் வந்து மூணாவது வாட்டி நான் சீரக சம்பா பிரியாணி சாப்பிட போகிறேன். வாவ், இங்கே பாருங்கள் அந்த அரிசியே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், சீரக சம்பாவில் செஞ்ச பிரியாணி வந்து. ஸோ சாப்பிட்டு பார்க்கலாம். சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அப்சல்யூட்லி சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குதுங்க உண்மையாக.
இது கூட வந்து கத்திரிக்காய் பச்சடி இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பட் இங்கே வந்து எண்ணெய் கத்திரிக்காய் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது போல சேர்வாதோ இந்த சேர்வாங்க இருக்குல்ல, இதை தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த கத்திரிக்காயோட பச்சடியும் இந்த வெங்காய பச்சடியும் சேர்த்து வச்சு நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது டேஸ்ட் நிச்சயமாக வேறு லெவலாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு கொடுத்துருக்கிறது வெங்காய பச்சடி மட்டும்தான். ஸோ அதை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நிச்சயமாக வேறு லெவலில் இருக்குதுங்க, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாள். முக்கியமாக சொல்லணும்னா இதில் என்ன ஸ்பெஷல் நான் ஃபீல் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, சீரக சம்பா அரிசியில் வெறும் 99 ருபீஸ்க்கு அன்லிமிட்டட் பிரியாணிங்க. இதை வந்து நம்ம மிஸ் பண்ணவே கூடாது, அந்த சான்ஸ் எல்லாம் நமக்காகவே எங்கள் கடை ஓப்பன் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ வெறும் 99 ருபீஸ், 100 ருபீஸ்க்கு நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா அன்லிமிட்டட் நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம். நீங்கள் வந்து பிரியாணி லவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெளுத்து கட்டுங்கிற மாதிரி பயங்கரமாக இங்கே வந்தீங்கன்னா சும்மா வெளுத்து கட்டிட்டு போகலாம். ஏன்னா பாஸ்மதி அரிசி பிரியாணியை விட சீரக சம்பா அரிசியில் செய்கிற பிரியாணி வந்து டேஸ்ட் கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். உண்மையிலே எல்லாருக்கும் சாப்பிட்டவங்களுக்கு நிஜமாகவே தெரியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கூட வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ரொம்ப டைம் ஆகுது, எனக்கு வந்து ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் ஃபாஸ்ட்டாக சாப்பிட போகிறேன். அன்லிமிட்டட் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சாப்பிட்ணுன்னு நினச்சிருக்கேன். எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் பெட்டு எவ்வளோ சாப்பிட்றோன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் சாப்பிட்ற டைம் வந்துச்சு, நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த கடை ஓனர் வந்து இங்கே நின்றுட்டுருக்காங்க, நம்ம அண்ணா. ஆமாம், இங்கே எத்தனை வருஷமாக அந்த கடை நடத்துகிறாங்க, இங்கே என்னென்ன ஸ்பெஷல் அது எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி அண்ணா, ஹாய் அண்ணா, வணக்கம். ஹாய். ரெண்டு வருஷம் வச்சுருக்கோம். வாழையில் தம் பிரியாணி, வாழையில் தம் பரோட்டா, தூத்துக்குடி பொரிச்ச பரோட்டா போடுறோம், மதுரை கறி தோசைங்க, இந்த மாதிரி மிஸ் நேட்டிவ் சம்மந்தப்பட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் கடை இருக்கு? காலைல 12 to 11 வரைக்கும் இருக்கு. இல்லை, நம்ம மதியானம் 3 to 6 இல்லை, மற்ற டைம்லாம் இருக்கும். ஆமாம், பரோட்டா மற்ற பிரியாணிட்டா எப்பொழுதுமே கிடைக்கும், 11, 12 to 12 வரைக்கும் கிடைக்கும். ஸோ ஆனால் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடியும் இருக்குது, மதுரையும் இருக்குது, மலேசியாவும் இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு எப்படி தோணுச்சுது முதல்ல? இல்லை, இந்த ஏரியா பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே ரைஸு பரோட்டா தான் பண்ணிடுறாங்க, யாரும் எதுவும் ஸ்பெஷலாக பண்ணல. நம்மளும் சரி எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, தனியாக தெரியுங்கிறதுக்காக நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் நெட்டில் சர்ச் பண்ணி எது என்ன ஸ்பெஷல் ஐட்டம் கிடைக்கும், எல்லா இடத்துலையும் இதெல்லாம் இங்கே ரேர் பீஸு, அதனால் நம்ம கொஞ்சம் புதுசாக பண்ணலாம். இங்கே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பிரியாணி எல்லாமே பாஸ்மதியில் போடுவாங்க, நாங்கள் ஒரு ஆள் தான் சீரக சம்பா பண்ணுறோம். அதான் ஏரியாவில் தனியாக தெரியணும், அதுக்காக அது மாதிரி பண்ணோம் நாங்கள். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, உங்கள் பிஸி ஷெட்யூல்லையும் எங்களுக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கி எங்கள் சேனலுக்காக பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என் பேர் தீனா, நான் சென்னை தான். இங்கே வந்து நான் 2 வருஷமாக சாப்பிட்டுட்ருக்கேன். இங்கே ஃபுட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீச் நான் ரெகுலராக வீச்சு தான் சாப்பிடுவேங்க, நல்லா பண்ணித்தருவாங்க, எல்லாமே நல்லாயிருக்கும். ஹாய், என் பேர் தனுஷ். எங்கள் அண்ணங்களை கொக்கரக்கோ கடைனாலே இந்த ஏரியா ஃபுல்லாகவே தெரியும். இந்த கடை நான் 3 வருஷமாக இங்கே தான் வாங்கிட்டு இருக்கேன் நான். எல்லாமே சூப்பராக இருக்கும், சிக்கன் ரைஸ்லேருந்து இந்த சீரக சம்பாசிலேருந்து செம்மையாக இருக்கும். நீங்களும் வந்து சாப்பிட்டு பாருங்கள், இங்கே நான் சூப்பராக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் பார்த்தீங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக சீரக சம்பா பிரியாணி செம்மையாக இருந்தது. ஸோ நீங்களும் கூட மதுரவாயில் பக்கம் இருந்தீங்கன்னா ஆலப்பாக்கம் மெயின் ரோட்டில் தான் இந்த கடை இருக்குது. இந்த இடத்தோட லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் கூட கண்டிப்பாக ஒரு விசிட் பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நார்மல் ப்ரைஸ் தான், ரொம்ப ஹை ப்ரைஸ்லாம் கிடையாது, நார்மல் ப்ரைஸ். கண்டிப்பாக வந்து மிடில் கிளாஸ் பீப்புள் கூட வந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இப்போ இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு, இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு சூப்பரான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் Tata, bye-bye.